இது பொருள் செல்வம் கல்வி செல்வம் அந்த மாதிரி குழந்தை செல்வம் பதினாறு செல்வங்கள் பெற்று வாழ்க்கையில நல்லா மேல போகணும் அப்படின்னு போன பால எழுச்சி நடத்துவான். ஏ அது இல்லடி உயரணும் அப்படின்னு மசார வாழ்த்த ஏற்கனவே உயர்ந்துகிட்டுதான் போகுது அழைத்த காரணம். அம்மா அப்பா வந்தாங்க. நம்மளே நம்ம கேவல எடுத்த கூடாது. இதெல்லாம் நம்ம வகையில அப்படி சரியா ஒரு வருஷமா சாப்பிடலியா உடம்பு வச்சு போச்சுமா ஒல்லியா இருக்கிறவங்க மனசுக்குள்ள நிறைய வஞ்சகம் வச்சிருப்பாங்க. ஆமா சூதன் சொல்லுவாங்க. ஆமா அந்த எங்க அண்ணா ஒரு தோடி பிரச்சனையே உலகத்துல கேள்விக்குறியா இருக்கு. ஆமாமா நீ இன்னொரு தோடி இது வேற சொல்ற இப்ப நேரா வச்சு அவ குத்துனா வத்துக்கு அப்படி இருந்துமா இல்ல அவள அழகுல சொன்னேமா அப்ப சொன்ன மாதிரி காவலுக்கு போறோம். ஆமாமா அது கன்னிகர்த்தமா காவல் பாக்கணும்படி நான் வந்திருக்கே நீ வந்து அதுக்கு அடுத்து அப்ப வரணும். ஆமாமா வரதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னமா விஷயம்? காதல். காதல் என்னமா பிடிக்குமா? காதல் காதல் பிடிக்காதவங்க யாருமே உலகத்துல இருக்கவே மாட்டாங்க. காதல் எனக்கு என்னன்னு தெரியாது. அதே மாதிரி என்னமா நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிமா நிம்மதினா என்ன சந்தோஷம்னா என்ன? அப்பான நிம்மதி என்பது வேறு சந்தோஷம் என்பது வேறு. ஆசையப்படாம நம்மளுடைய கடமைகளை எல்லாமே சரிவர செஞ்சுட்டு பொறுப்பா உட்கார மாதிரி அது பொறுப்புன்னு அர்த்தம். சரிங்களா? அது நிம்மதினா அர்த்தம். அப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. எல்லாத்தையும் என்னுடைய பையனுக்கு வந்து இடம் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், இங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லாத்துக்குமே எல்லாமே செஞ்சுட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சாம உட்காடுறாங்க பாருங்க பெரியவங்க. அது நிம்மதி. சரிங்களா? ஆசை இதுதான். எது நமக்கு கிடைக்கும் அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு கிடைச்சிட்டே இருக்கு பாருங்க. ஆசைப்படப்பட அதுக்கு பேர் தான் சந்தோஷம். அதனால எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, சரி கடவுள் நிம்மதியை கொடுக்கணும்னு அனுதினம். அதனால எப்படி இருக்கு அந்த காதல் அப்படின்னா அவட்ட சொல்லவா? எப்படிமா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றதுக்கு எதிர்ப்பா தானே சொல்லுவியா? சொல்றேன். நீ சொல்றிய இல்லையா? எங்க மாமா சொல்லிடுவா. சரிமா மாறி கொழுந்து அன்பார்ந்த நாடா கலாச்சி மக்களே, இன்றைய தினத்தில் அரங்கேற்ற கதாநாயகனாக இருக்கக்கூடிய எனது அருமை சிஷ்யன் கத்தத்தூர் தங்கவேல் அவருடைய குடும்பத்தின் சார்பாக இங்கு வள்ளியாக நடிக்கக்கூடிய புதுகை தேன்மொழி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டப்படுகிறது. கண்டிப்பா ஆனாடை உங்களுடைய சார்பா ஆனாடை. சரி வாங்க. பெண்ணாடை போத்தல பொண்ணாடை தங்கி ஆடை அதுக்கு பெருசா பொண்ணாடை கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய நாகம்பியார்களுக்கும் தம்பி தம்பி தங்கவேல் தங்கவேலுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய நாட்டிய தாரகை உனக்கு என்னதான் பிரச்சனை நடன சிங்காரி எங்களது
மதுரை தமிழ்நாடு நாடனி சங்கத்தின் நடன தாரகை என்று பெற்ற பெயரை பெற்ற காரியாபட்டி அருகமில்ல எல்லாம் உங்களுக்கு சேர்ந்த எனது அருமை தங்கச்சி தங்கச்சி ஈஸ்வரி அவர்களுக்கு இந்த நூலாடையை நூலாடை இல்ல காலையில பாத்துக்கிறோம்ப்பா அன்புள்ளவர்களுக்கு தங்களுக்கு சொல்லுவாங்க முக்கிய வாத்தியார் உண்மையா பாச வச்சவங்க நம்மள கண்டு காணா போகும்போது அது செத்ததுக்கு சமம் அது உண்மைதாமா அதனால அது என்ன பரிகாரம் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படியே அம்மா கிட்ட போய் சாமான் எடுத்துறோம்